அண்ணனை வந்து ஒரு டைலாக் நான் கேட்குற வேறு சொல்லி முடிச்சுட்டு, ஏன்னா அண்ணன் வந்து உள்ளே இருப்பார், நாங்கள் வெளியே பேசிகிட்டு இருப்போம், என்னென்னா அண்ணன் எங்கே எங்கேயும் ஓடிட்டுருப்பார் இதுக்குள்ளே. அப்போ நான் வந்து இங்கே ஹீரோக்கிட்ட சொல்லுவேன், ஏய் பார்த்து உள்ளே போப்பா, அங்கே ஒரு கேபிள் வயர் அருந்து தூக்கி எங்கேயும் தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார், கேபிள் வயரில் எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு. வீட்டில் வந்துட்டு அந்த ஒரு சீனில் வந்து என்ன அடிக்கிற மாதிரி இருக்கும், விஜய் சார்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ ஒரு வயசானவங்களாம் இது பண்ணி பேசுவேன். அப்போ விஜய் சார் கேட்டுகிட்டே இருப்பார், என்ன உங்கள் சீனை படுக்கிறாங்க, உங்கள் சீனை படுக்கிறாங்க சார், மொத்தமாக உங்கள் சீன் தான் சார், இது உங்கள் சீன் இது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நாட் ஓன்லியே ஒரு நடிகர் மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரிலாம் ஒரு உறவாக இல்லாமல் நிறையா ஃபாரின் ட்ரிப்பு போவோம், நிறையா ஊர் சுற்ற போவோம், இங்கேயே நிறைய இடத்துல சாப்பிட போவோம், பயங்கர சந்தோஷமாக இருக்கும். நான் அனி சிவா முன்னாடி தனுஷ் சாரும் நிறையா அந்த மாதிரி போயிருக்கோம், பயங்கர ஹாப்பியான ஒரு டூராக இருக்கும். ஒரு ஒரு இடத்துல நாங்கள் கூப்பிட்டு வர்றது, யாராவது ஏதாவது ஃபுட்டு வருதுன்னா இமீடியட்டாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிட்றாரு. எங்களுக்கே பாவமாக இருக்கும், ஏன்னா அவருக்குன்னு சொல்லி ஃபுட்டு, ஏன்னா லைக் உடம்பு சரியில்லாமல் இருந்தது வேற, அப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வரும், அதை மீறி எல்லாருக்கும் இந்தாங்க இதை எடுத்துங்க இதை எடுத்துங்க இதை எடுத்துங்கன்னு சொல்றது. ஸோ ஒரு ஒரு புது நடிகராக வந்தால் எப்படி இருக்குமோ அதே அளவு தான் அவரும் எங்களோட இருந்துட்டேன். நல்ல உதாரணம், அதாவது சச்சின் உதாரணம் சொன்னதோட இல்லாமல் ஒரு பிளேஸில் இருக்கிறவர் கடைசி வரைக்கும் அந்த பிளேஸில் இருக்கார், இங்கே வரவங்க மாறி 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 ஏதோ வந்து வந்து போகிறாங்கங்கிற மாதிரி தான் இருக்கார். இன்றைக்கும் விஜயோட ஸ்டாண்டர்ட் அப்படியே இருக்குது. நீங்கள் மேட்ச் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மேட்ச்சில் சச்சின் மட்டும் இருப்பார், 130-140 அடிச்சு. இவங்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் காலியாகிட்டே இருந்தாலும் காலியாகவும் சொல்ல முடியாது, அவங்களும் வேறு வேறு இதோட போயிட்டு இருப்பாங்க, பட் தலைவர் இருந்துட்டே இருப்பார் சச்சின். அந்த மாதிரி வந்து விஜய் சார் சச்சின் படம் நடிச்சிருக்காரு, சச்சின் அவர் நடித்த படம் தான். அவரோட மூணு படங்கள் பண்ணி, ரெண்டு படம் பண்ணேன், கத்தி அண்டு பைரவா. பைரவா கத்தியில கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் ஆயிடுச்சு வந்து. அப்படி பண்ணும்போது என்னடா நம்ம காமெடி என்ன இருக்கும் மதிப்பு திருப்பி. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே எமோஷனல் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ரொம்பவுமே அதை என்ஜாய் பண்ணிப்பேன். எனக்கு இப்போ எனக்கு தலைவரோட பயங்கரமான ஃபேனு, தலைவர் காமெடி பண்ணாலும் பிடிக்கும், அந்த சீரியஸாக லைக் ஒரு ஒரு தளபதியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா சென்டிமெண்ட்டு, எனக்கு கொஞ்சம் எமோஷனல் சீன் நடிக்கணும்னு ரொம்பவுமே ஆசையே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் கத்தியில் வந்துட்டு அந்த ஒரு சீனில் வந்து என்ன அடிக்கிற மாதிரி இருக்கும், விஜய் சார்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ ஒரு வயசானவங்களாம் இது பண்ணி பேசுவேன். அப்போ விஜய் சார் கேட்டுகிட்டே இருப்பார், என்ன உங்கள் சீனை படுக்கிறாங்க, உங்கள் சீனை படுக்கிறாங்க சார், மொத்தமாக உங்கள் சீன் தான் சார், இது உங்கள் சீன் இது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரியான சீன் நடிக்கிறதுல நானே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இன்ஃபேக்ட் நாய் சேகர்லேயே வந்து நிறைய பேர் ரிவ்யூஸ்லேயே போட்டிருந்தாங்க, எமோஷனல் சீனும் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு, அது ரொம்ப கேட்க சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணேன் அந்த எமோஷ்னல். அதில் ஒன்று ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம் என்னென்னா, என்னி காமெடி நாகேஷ் சார்லேருந்து சந்திரபாபுலேருந்து தங்கவேலுலேருந்து எல்லா காமெடியன்ஸும் காமெடி யாரையும் கிச்சு கிச்சு முட்டி சிரிக்க வைக்க முடியாது. அப்படி பண்ணவங்க அள வைக்கிறது ரொம்ப ஈஸி, அது கண்டிப்பாக நானும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க இவர் இப்படிதான் அப்படின்னு, அதுதான் அதுதான். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பெரிய பெரிய படங்கள், இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம நீங்கள் சொன்ன தலைவரோட எல்லாம் அந்த படம்லாம் நடிக்கும் போது எப்படி தலைவர் உங்களுடைய, அதான் அதான் அது வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது சான்சஸ் அதிர்ச்சி. ஆமாம், அதிர்ச்சி என்னன்னா, நான் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன், எனக்கு வந்து அந்த நியூஸ் பார்க்குறேன், சன் பிக்சர்ஸ்லேருந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அண்ணாத்தன் படம் வருது, சிறுத்தை சிவா சார் டைரக்ஷன். நான் ஃபோன் அடிக்கிறேன் ஒரு சிறுத்தை சிவா சாருக்கு, சார் சூப்பர் சார், நீங்களே மாசு, தலைவரும் மாசு, ரெண்டு பேரும் சேர்ந்தா செம மாசா இருக்கும், அதனால வந்து பயங்கரமா ஒன்று பண்ணிருங்க சார் அப்படிங்கும்போது, ஆமா சார் உங்க ரோலும் நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. எனக்கு என்ன சார் நான் ஏதோ ஃபோன் பண்ணுறதுக்காக சொல்றீங்களா அப்படின்னு, இல்ல இல்ல உங்களுக்கு இந்த படத்துல ரோல் இருக்கு, உங்க எழுதும் போதே சதீஷ் தான் எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே அது பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. அண்டு தலைவரோட ஒரு சீன்ல வந்துடணும், ஒரு போட்டோ எடுத்துக்கணுங்கிறதே நமக்கு எல்லாம் பெரிய ஆசை தான். தலைவரோட நடிச்சிட்டோன்றது வந்து அது எவ்வளோ சீன்ஸுங்கிறத தாண்டி கூட இருந்துட்டோம், கிட்டத்தட்ட 18 நாள் தலைவரோட இருந்தேன் லைஃப்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கல்யாணம் முடிஞ்சு இமீடியட்டாக நான் ஹனிமூன் போனது தலைவரோட தான் சொல்லணும். ஏன்னா 11ஆம் தேதி கல்யாணம் நடக்குது, December 18ஆம் தேதி ஷூட்டிங் போயிட்டேன். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் தலைவர். அவர் வந்து உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாரு, அதாவது பெரிய எவ்வளோ சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த கனவு அந்த பிம்பம் அப்படி இருக்குல்ல, அவர் ரொம்ப யதார்த்தமானாரு, அது எப்படி? அதான் என்னன்னா, நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தேன், அவரால் வர முடியல, வந்தோடனே அதை தான் ஃபஸ்ட்டு சொன்னார், சரி 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 எங்களால் இது வர முடியல, அதான் நினச்சிக்காதீங்க, உங்கள் ஒய்ஃப் இங்கே வர சொல்லுங்கள், நம்ம நடுவில் வேணாலும் பார்ப்போம் இங்கே அப்படிலாம் சொல்லி லைக் ரொம்ப இதுவாகிட்டார். அண்டு நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல சொல்ல அவர் அப்படியே பயங்கரமாக இவ்வளோ என்ன நோட் பண்ணியிருக்கீங்களான்ற மாதிரியே பார்த்தார். அண்ட் அவரு நிறைய விஷயம் ஷேர் பண்ணார், அஃப்கோர்ஸ் கூட சக நடிகராக நீங்கள் நடிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்,
உட்கார வச்சுட்டு அவ்வளோ விஷயங்கள் சொல்ல சொல்ல இந்த விஷயம்லாம் வேற யாராவது சொன்னாலே நம்ம ஹாப்பியாக கேட்போம் தலைவரை பற்றி. தலைவர் அவர் வாயிலே சொல்கிறத கேட்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ நல்ல இது பண்ணி யாராவது ஏதாவது ஃபுட்டு வருதுன்னா இமீடியட்டாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிட்றாரு. அது எங்களுக்கே பாவமாக இருக்கு, ஏன்னா அவருக்குன்னு சொல்லி ஃபுட்டு ஏன்னா லைக் உடம்பு சரியில்லாமல் இருந்தது வேற அப்போ தான் கொஞ்சம் முன்னாடி. ஸோ எதாவது வரும் அதை மீறி எல்லாருக்கும் இந்தாங்க இதை எடுத்துங்க இதை எடுத்துங்க இதை எடுத்துங்கன்னு சொல்கிறது. ஸோ ஒரு ஒரு புது நடிகராக வந்தால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் அவரும் எங்களோட நடந்துக்கிட்டார். அது அந்த ஒரு என்ன இன்னொன்று என்ன அவர்கிட்ட கற்றுக்கிட்டது, மேக்கப் போட்டு கீழே இறங்கிட்டா அப்புறம் லஞ்சுக்கு தான் உள்ள போறேன், கேரவனுக்கு போக மாட்டேன். யாரோடய உட்காந்து பேசுறது அவளுக்கு சுத்தி அவருக்கு கடை போடணும். நாலஞ்சு பேர் உட்காந்துருப்போம், நான் இவர் சூரியன் இவர் லிவிங்ஸ்டன் சார் பாண்டியராஜன் சார்லாம் உட்காந்துட்டே இருப்போம். குஷ்பு அக்கா மீனா அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்துட்டு இருப்போம். சேரு அவருக்கு எங்கே போகுதுன்னு, ஏன்னா அந்த சைடு டெக்னீஷியன் டீம்லாம் இருப்பாங்க யாராவது டைரக்டர்லாம் போயிடும், அங்கே போகிறாரா இங்கே வராறா அங்கே போகிறாரா சேர் அங்கே இங்கே அப்பா இங்கே வராறா ஹாப்பிடான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டாருன்னா அவ்வளோ விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார். எங்களுக்கு அப்படியே கேட்க கேட்க வா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு சோ ஸ்வீட். அது மாதிரி அந்த யதார்த்த நிலையை வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து அவருக்கு இன்னி வரைக்கும் மாறும். அதுவும் இப்போ இப்போ என்ன மாதிரி அவர் வச்சு டைரக்ட் பண்ணுறவங்க டைரக்டர் தான் கூப்பிடுவார் தவிர பேர் சொல்லுவாங்க, சார் சார்னு தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி நம்மளுக்கு அவருக்கு அறிமுகப்படுத்தின பாலச்சந்தருக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் எந்த டைரக்டராக இருந்தாலும் அந்த மாதிரி, அதுதான் அவர் உயரத்துக்கு காரணம். அதுக்கு பிறகு இப்போ வந்து இப்படியே நடிச்சுட்டே வரீங்க, நான் வெறும் காமெடி காமெடி காமெடினா ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு ஐயோ என்னங்கிறது. திருமணவு தவறது கதை சொல்கிறார், நாய் சேகர் ஒரு கதை சொல்கிறாரு. அந்த நாய் சேகருங்கிற கதையை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு முன்னாடி கொடுக்காமா உண்மைதான் உண்மைதான் எனக்கு முன்னாடிலேருந்தே வந்தது 2016 ஹீரோவா அப்படின்லாம் வரும். எனக்கு அப்போ தைரியமும் இல்லை அண்டு ஒரு சின்ன இதுலேயே தான் இருந்தது. இந்த கதையை கேட்கும்போது என்னவா இருந்துச்சுன்னா அந்த கூட இருக்கிற டாக நம்பி இறங்கிடலான்றதான் இதுவாக இருந்தது. ஏன்னா நான் எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை சொன்னாலும் கேட்பேன், ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றவங்க தான் வந்து நம்மளையே உருவாக்குறவங்க. ஆமாம். ஸோ அதனால் அவங்களுக்கான மரியாதையை கொடுத்தே தான் ஆகணும். சில டைம்லாம் நான் கேட்டுட்டு என்ன சொல்லுவேன்னா, ப்ரோ இது சூப்பராக இருக்குது பட் எனக்கு இப்போ ஹீரோவாக பண்ணுற அளவுக்குலாம் இது இல்லை, இதுலேயே நான் வேற ஏதாவது ஹீரோ சொல்கிறேன் நீங்கள் கதை சொல்லுங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட் ரோலை நான் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாமே நடந்திருக்கு. அதனால் நான் யாராக இருந்தாலும் கேட்பேன். கிஷோரையும் அப்படி தான் கேட்டேன், சேர்ற தம்பியை முன்னாடி நாங்கள் நடிச்சிருக்கோம். ஸோ அவன் தம்பி தம்பி தான் வாட தம்பி சொல்கிறா தம்பின்னு கேட்ட உடனே தான் இந்த கதை மேலே இந்த டாக் இருந்ததுனால இதாகிடுச்சு. அதை வந்து ஏஜிஎஸ்ல கேட்டு அவரம் சார் ஓகே பண்ணோன்னே எங்களுக்கு என்னென்னா ஓகே முதல் சக்ஸஸ்ன்றது பெருசாகவே ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி ஒரு கம்பெனியில் லான்ச் ஆகுமா பெரிய பேனர். ஆமாம், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படமே வந்து அந்த கம்பெனியில் தான் நடிச்சது மதராசப்பட்டினம். ஸோ அதே கம்பெனியில் அவரே தான் சொன்னார் இதை, அப்பா நான் தான் உன்னை நடிகராக இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இப்போ நான் தான் உன்னை ஹீரோவாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நம்ம கம்பெனியில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்குறாங்க. அண்டு கதை சொல்லும் போதே அப்படி தான், அவன் வந்து முதல்ல சொல்லும் போதே இது வந்து மனோபாலா சார், ஏன்னா நான் கேட்ட எல்லா கதையிலையும் மனோபாலா சார் பேர் இல்லாமல் இருந்ததே கிடையாது. கேமரா இருக்கா இது இருக்காங்கிற செட் இருக்காங்கிறது தாண்டி மனோபாலா அண்ணன்ற பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா படத்துலையும் யோசிக்கிறாங்கன்றதே உண்மையிலே ஒரு நடிகர் அவங்க வாயில் விழுந்தாதான் நம்மளுக்கு உண்மை உண்மை. ஸோ நிறைய பேரெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வாழ்க்கை கொடுத்தேன்னு கிடையவே கிடையாது. பொதுவாகவே சொல்கிறேன் எந்த நடிகராக இருந்தாலும் அவங்க தான் நமக்கு வாழ்க்கை தராங்க. அவங்க நம்மளை யோசிச்சதுனால மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் நடக்குது. ஆமாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கதை கேட்டோன்னே அது இதுவாக இருந்தது. அண்ட் அதெல்லாம் தியேட்டருக்குள்ள வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ரிவ்யூஸாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் ஒன்று நடுவில் இந்த கொரோனான்னு ஒன்று வந்து அது தேக்க நிலையானது, ஐயோ இது இது இப்படியே இருக்குமா இல்லை வந்துருமா அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஓடிடிக்கு போயிருமா. ஆமாம் ஆமாம். தியேட்டரில் அந்த அப் அண்ட் டவுன்ஸ் வேரியேஷன்ஸை எப்படி சமாளிச்சீங்க அந்த மனப்பக்குவம்? என்னன்னா அகோரம் சார் இனிவே ப்ரொடியூசராக இவர் கொஞ்சம் பெரிய ப்ரொடியூசராக கிடைச்சதுனால அவர் முதலே சொல்லிட்டார் இது தியேட்டர் படம், இது ஓடிடிலையும் கொடுக்கலாம், எனக்கு இதை விட பெரிய காசாகவே வந்துடும். ஏன்னா முன்னாடியே வந்து கேரண்டியாகவே நமக்கு வந்துருது இல்லை ஓடிடி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது மக்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம் ஒன்று. ரெண்டாவது உங்களை நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், உங்களை தியேட்டரில் மக்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால் நான் எவ்வளோ நாளாலும் வெயிட் பண்ணி தான் பண்ணுவேன்னாரு. பட் எங்களுக்கு இனிமேல் முடிஞ்ச உடனே கரெக்டாக டைமிங் அமைஞ்சிருச்சு. படம் நாங்களும் அப்போ தான் டிசம்பரில் தான் படத்தை முடித்தோம், பொங்கலுக்கே ரிலீஸ் வந்துச்சு. ஸோ அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இந்த மாதிரி பேனரு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கு ஹீரோவாக நடிக்கிறது எல்லாமே பிரைட் ஓப்பனிங். சரி, உங்களுக்கும் அனிருத்துக்கான அந்த நட்பு அதான் அந்த அனிருத்தும் இப்போ தான் எங்களுக்கு வாழ்க்கையில் வந்து முதல்லருந்தே ஒன்றா தான் ட்ராவல் வரும். ஏன்னா அவரு கிட்டத்தட்ட அவருக்கு 3 ஃபர்ஸ்ட் படமாக வந்தது. பட் எதிர்நீச்சல் வந்து எல்லாரும் வந்து ஒன்றா ஒரு அது ஃபஸ்ட் படம் மாதிரி தான் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போலேருந்தே ஒன்றாவே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நாட் ஓன்லியே ஒரு நடிகர் மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரிலாம் ஒரு உறவாக இல்லாமல் நிறையா ஃபாரின் ட்ரிப்பு போவோம், நிறையா ஊர் சுற்ற போவோம், இங்கேயே நிறைய இடத்துல சாப்பிட போவோம். பயங்கர சந்தோஷமாக இருக்கும். நான் அனி சிவா முன்னாடி தனுஷாரும் நிறையா அந்த மாதிரி போயிருக்கோம். பயங்கர ஹாப்பியான ஒரு டூராக இருக்கும் ஒரு ஒரு இடத்துல நாங்கள் போயிட்டு வர்றது. அண்ட் அப்படி இருக்கும்போது அந்த நட்பை வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு டியூன்
கொடுத்தாரு நம்ம படத்துக்கு இடக்கு முடக்குன்ற சாங்கு. சான்ஸே இல்லை, யாருமே வந்துட்டு உனக்காக ஒரு ட்வீட் போடுறேன், உனக்காக வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறங்கிற லெவலில் தான் இருப்பாங்க. ஆனால் நமக்காக வந்து ஒரு பாட்டே போட்டு கொடுத்ததுன்றது வந்து சான்ஸே இல்லை. இன்றைக்கி இருக்கிற பிஸி ஷெட்யூலாக அதை பாடியும் கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயன் அவருக்கு இருக்கிற பிஸியில் எழுதி கொடுத்துருக்காரு. இன்னொன்று அது அவருடைய டிபார்ட்மெண்ட்டும் இல்லை பாட்டு எழுதுறது. சொல்லும் போதே சொன்னார், எனக்கு டைம் கொடுங்க, ஏன்னா நான் வந்து ப்ராப்பர் லிரிசிஸ்ட் கிடையாது, ஸோ உட்காந்து யோசிச்சு தான் எழுதுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ரெண்டே நாள் முடிச்சிட்டாரு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போதே சொல்கிறேன், ஏங்க இது எப்படி இருக்கு பாருங்க, நான் டைரக்டரின் கான்ஃபரன்ஸில் வச்சிருக்கேன், மூணு பேரும் பேசிக்கிறோம், டக்கு டக்குன்னு உண்மையிலே ஒரு வாயில் வந்து அந்த நல்ல நல்ல வார்த்தைகள் வந்து விழுது லிரிக்கா. ஸோ அது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஸோ ரெண்டு பேரும் வந்து என்னுடைய நட்புக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அவங்க ரெண்டு பேரும். அங்கங்கே எழுத்தாளர் எட்டி பார்க்குறான்ல, அவன் சும்மா படுக்க மாட்டான். ஆமாம் ஆமாம், அங்கங்கே வந்து அவரு அது சிவாவோட சீன் நடிக்கிறது அந்த அவ்வளோ குஷியாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்மளை கலாய்க்கிறது, ஐயோ சிவாவும் சூரியன் சேர்ந்தா போதும், எனக்கு அவன்கிட்ட தப்பிக்கிறதே பயங்கரமா இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆர்வம்னா என்னுடைய அனுபவங்கள்ல கேட்கறது இல்ல. உண்மை உண்மை, அந்த உங்களுடைய இவ்வளவு வருஷ வாழ்க்கையில கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் சூப்பர் ஸ்டாருங்களை நான் டைரக்ட் பண்ணது அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம சும்மா இருக்கிற இடைவெளியில அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், உங்களோட அனுபவங்கள்லாம் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம். எங்களுக்குலாம் வந்து அதான் சொல்லுவோம், நாங்கள் இப்போ நீங்கள் பெரிய ஆளாக இருக்கும்போது நாங்கள் பிறந்து கூட இருக்க மாட்டோம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் உங்களோடலாம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம், உட்காந்து பேசுகிறோன்றதே அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தான். இன்றைக்கி வந்து நம்மளும் ஒரு நடிகர் ஆகிட்டோன்றதுனாலலாம் அந்த இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் மனோபாலா சார் எப்படி நான் இதிலிருந்து பார்த்தனோ அப்படி தான் இப்போவும் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ உங்களோட அன்பும் அவ்வளோ, அண்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இது ஆடியன்ஸ் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன், அண்ணன் கிட்ட சொன்னால் கூட புகழ்ற மாதிரி இருக்கும். அண்ணன் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, எப்பவுமே பேசும்போது சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை தட்டி கொடுத்து நம்மளை வந்து ஒரு ஓட வைக்கிறதுல அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கார். நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கே தெரியும் ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப்டை வந்து அண்ணன் சொல்லி இதை கேளு, நமக்காக பண்ணு, நம்ம தம்பிக்காக பண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணனோட நட்பு கிடைச்சது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னென்னா எனக்கு என்கிட்ட ஒன்றுகிட்ட பிடிச்சது வந்து அந்த எழுத்தும் அந்த அந்த சூழ்நிலை கழுதி அந்த வார்த்தைகளை போகிறோம் இல்லையா. நம்ம எழில் படத்துலேருந்து எல்லாரும் படமும் நடிக்கிறோம், எல்லாரும் படமும் நடிக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இயக்குநர்களை பார்க்கறது தான் நடிகனோட இதில். ஒரு டைரக்டருக்கு ஒரு படம் தான், ஆனால் நடிகனுக்கு பல படங்கள், எவ்வளோ படங்கள் சுற்றிட்டு சுற்றிட்டு வரோம், பல இயக்குநர்களை வேரியஸான அப் அண்ட் டவுன்ஸை நம்ம பார்த்துட்டு வர்றதுனால நம்ம கற்றுக்கிறதும் ரொம்ப நிச்சயமான விஷயங்கள். நான் தான் இந்த ரங்கான ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, சிவிராஜ் ஒரு படம், அண்ணன் வந்து ஒரு டைலாக் நான் கேட்குற வேறு சொல்லி முடிச்சுட்டு, ஏன்னா அண்ணன் வந்து உள்ளே இருப்பார், நாங்கள் வெளியே பேசிகிட்டு இருப்போம், என்னென்னா அண்ணன் எங்கே எங்கேயும் ஓடிட்டுருப்பார் ஒரு இதுக்குள்ளே. அப்போ நான் வந்து இங்கே ஹீரோ கிட்ட சொல்லுவேன், ஏ பார்த்து உள்ளே பார்ப்பா, அங்கே ஒரு ஒரு கேபிள் வயர் அருந்து தொங்கி இங்கேயும் தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார், கேபிள் வயரில் எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு. உடனே நான் ஐயோ அண்ணனா, நான் கூட அண்ணா கேரு நினைச்சிட்டேன்ற மாதிரி நான் சொல்கிறேன் அண்ணன் கிட்ட வந்து, அண்ணன் இப்படி ஒன்று சொல்லியிருக்கேன் வேணாண்ணா டப்பிங்களோட மாதிரி, ஐயோ தம்பி திரும்பவும் அதே தான் நான் சொல்கிறேன், நீ மனோபாலாவை சொல்லலை அந்த கேரக்டரை சொல்கிறேன் அப்படின்றது அந்த பக்குவமும் அந்த புரிதல் சான்ஸே இல்லைன்னு அதெல்லாம் அவங்கக்கிட்ட எல்லா நடிகரும் கற்றுக்கணும். அதான் 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 அதே சந்தானம் கலாய்க்காது தான், சந்தானம் யோகி பாபு எத்தனை பேர் நம்மளை கலாய்க்கிறாங்க, அது நான் எடுத்துக்க மாட்டேன். அது ஏங்க நீங்கள் டைரக்டாங்க, இப்போ பத்திரிக்கையாளர் கேட்பாங்க, நீங்கள் பெரிய டைரக்டர், நீங்கள் போய் அவங்களை அளவு இப்போ எப்படி பண்ணீங்க ஸ்பாட்டில் அளவு, ஐயோ இவங்க எத்தனை தடவை சொல்கிறது. நான் அங்கே வந்து அந்த டைரக்டரோடே ஆர்டிஸ்ட், அவர் என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணணும், அந்த கேரக்டராக இருக்கணும், அவ்வளோதானே தவிர தவிர இவன் கலாச்சி அடுத்தது ரியாக்ஷன் போடுவாங்கள்ல கைத்தட்டல் ஃபுல்லாக எனக்கு தான் உங்களுக்கு தான் வரும். அதே அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கடவுளோட அருள் இருந்தால் தான் அதுதான் கிடைக்கும். ஏதோ வர்றபோது கைத்தட்டுறாங்க இல்லையா, அதுதான் அல்ல அண்ணனுக்கு அது ஒரு ப்ளஸ் பார்த்த உடனே கைத்தட்டுறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அண்ணன் ஸ்க்ரீனில் வந்தவங்க. அதான் அதான் ரொம்ப சிறப்பு. இப்போது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எழுதி இயக்கி நடிக்கணும்னு ஆர்வம் இருக்கா? அதான் மிகப்பெரிய பொறுப்பு, உங்களுக்கும் தெரியும் ஒரு டைரக்டர் ஆகுறதுன்றது வந்து மிக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. உண்மையில் சொல்ல போனால் ஆசைங்கிறது வந்து இருக்குது, ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோமான்றது தெரியாது. என்னென்னா ஒரு சீனை வந்து இப்போ ஒரு காமெடி சீனை யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிறோம்ல, சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு விஷயலாக ஒன்று வரும்ல, இப்படி இருக்கும் இங்கே ஷார்ட் வச்சா இப்படி சொல்லும்போது தான் அந்த ரியாக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கான ஆசைகள் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து செயல் வடிவம் இன்னொன்று மிகப்பெரிய வேலை அது. ஐயோ ஆமாம் ஆமாம், நம்ம பாட்டுக்கு நடிச்சுட்டு நோகாமல் நம்ப கூப்பிட்டு வரீங்க, ஏன்னா நான் அங்கே இருந்தவனே இங்கே. இன்னொன்று நான் ஸ்பாட்லேயே பார்த்துருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும்தான் ஒரு படம் ஆரம்பித்த முதல் நாள் இந்த பிள்ளையார் சொல்லி போடுற நாளில் இருந்து எண்டு கடைசியாக ப்ரொமோஷன் போய் ரிப்போர்ட் கேட்டுட்டு வர்ற வரைக்கும் அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கான இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது, எங்கேயுமே ஸ்டேஜில் பெருசாக கூப்பிட்டு பண்ணுவாங்களா அவங்க கிடையாது. அந்த ஸ்பாட்ல அதிகமாக திட்டுவாங்கிறது அவங்க தான், எங்கே எந்த தப்பு நடந்தாலும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டு வாங்கிட்டு இருப்பாரு. அதனால வந்துட்டு அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியும். அவங்களுக்கு எல்லாருக்கும் மொத்த
அஸ்டன்ட் டைரக்டருக்கு நான் வந்து ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா சினிமாவே கிடையாது. ஆமாம், எங்கள் டைரக்டர் கூட பாரதி ராஜா கூட அப்படி தான் சொல்லணும், நீ எந்த காலத்திலும் டைரக்டர், அது என்னுடைய பிரச்சனை, நீங்கள் அடுத்த ஷார்ட் என்ன சொல்லுங்க அப்படி அவரையே சிரிக்க வச்சு கூப்பிட்டு போயிருக்காரு. அதுதான் நல்லது இல்லையா? ஆமாம் அப்படி அவருடைய ஷார்ட் எடுக்க முடியல, டைமுக்கு அசம்பிள் பண்ணலன்னா இவன் தான் திட்டுவாங்க. அடுத்து இப்போ ஒரு ஷார்ட் ரெண்டு மூணு ஷார்ட் மறந்துட்டு பேக்கப் சொல்லிட்டான்னா ஒரு சின்ன இன்சர்ட் இருக்கும், கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி. அப்புறம் மத்தியானம் ஒரு கால் மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதெல்லாம் பெரிய உழைப்புனா உழைப்பு. அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஓஞ்சி போகிற வரைக்கும், விடிகார்த்தால வரைக்கும்லாம் ஷூட்டிங் நடக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ முருதாஸ் எல்லாம் எப்படின்னா, நான் சூர்யா அசின்லாம் நடிக்கும்போது முருகதாஸ்கிட்ட காலை 7 மணி 6 ஏ முருகதாஸ் பேர்ட்ஸ் சவுண்டெல்லாம் கேட்குது, செட்டிலான பேர்ட்ஸ் சவுண்டு கேட்குது, இப்போ 7 மணி கிளம்புற பேர்ட்ஸ் சவுண்டு கூட இனிமேல் வட்டுறேன்னா சிரிச்சு உருண்டு, இப்போ சார் சார் முடிச்சிடுறேன் சார் முடிச்சிருந்தேன் 3 ஷாட்டு அப்படின்னு சொல்லி 3 ஷாட்டில் அழ, அதாவது அந்த அந்த உடைப்பு இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, சும்மா உடைக்காம யாரையும் யாரையும் தூக்கி வைக்க முடியாது. தமிழ் உலகத்துல நிக்கவும் முடியாது முடியாது. இங்க தகுதி இல்லாதவங்கள யாரும் வச்சுக்க மாட்டாங்க. இல்ல கலகலப்பு சொல்லுங்க நம்மளுடைய ஆஸ்தான. ஆமா ஆமா, நம்ம இயக்குனர் இப்போ வரைக்கும் அமெரிக்காவிலாம் எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்க, என் பொண்ணு வந்து பயங்கரமாக பரதநாட்டியம் ஆடுது, அதுக்கு நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி ஆடக்கூடாதுன்றதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம், ஆடணுன்றதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. மாஸ்டர் தான் அந்த படத்துக்கு மாஸ்டர், அந்த சாங்கு கேட்டார் வந்து, இந்த சாங்கில் எனக்கு இந்த சாங்க அப்புறம் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குமா அப்படின்னாரு. இதுக்கப்புறம் உங்களை யூனியனில் வச்சுருக்காங்களா பாருங்க. ரிக்கி பாண்டிங் வந்து அவுட் பண்ணிட்டு ஒன்று சொல்லுவார், வெளியே போடான்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிடுவார். அதுக்கு ரிக்கி பாண்டிங் பேட் எடுத்து அடிக்கலாம் வந்துட்டு இவரை நூன் இருப்பார் ஒல்லியா அப்போ. ஆமாம், ஸோ அதெல்லாம் நான் கேட்டேன், அதெல்லாம் கேட்கணும்லாம் நினச்சிட்டு அதே மாதிரியே போய் கேட்டேன். அதெல்லாம் அதே போல் நான் கேட்டேன், என்ன கவுண்டரு ரிட்டையர் ஆகிறேன்னு நீ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன்னு வெளியெல்லாம் சொல்கிறாங்க, பதட்டி கேட்குறேன் பதட்டி கேட்குறேன், அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத கவுண்டரு அப்படின்னு. இல்லைப்பா பின்ன என்னப்பா, டனிஷ் கூட ஃப்ரெண்டாலாம் நடிக்க முடியுமா? காலேஜுக்கு ஒரு காலேஜ் கெஸ்ட்டாக போயிருக்கேன். காலேஜுக்கு போனால் அங்கே நான் பேசுகிறேன் பேசணும், அந்த பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒருத்தர், அவர் யாருன்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவராக தான் இருப்பார். அண்ட் ஒரு பெரிய வேறு ஒரு செலிபிரிட்டி அவர், அவர் தான் காலேஜ் ஓனர், பயங்கர ஸ்ட்ரிக்ட் அவர். நான் போய் பேசுகிறேன், பேசினோடனே ஒன்று ஒன்று பயங்கரமாக சிரிக்கிறாங்க. திருச்சோடனே அங்கேருந்து வந்தார் நடுவில் வந்து மைக்கை பிடிங்கி, அங்கேருந்து வந்து உங்களுக்காக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, சிரிச்சுட்டு இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு.